அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ இங்கே நான் கொஞ்சம் அழுகின எலுமிச்சை பழங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி காஞ்சி போக ஆரம்பிக்கிறது காஞ்சது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம். இதை தூக்கி போடாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு காஞ்சதாக இருந்தால் ஒருவேளை காய ஆரம்பிச்சிருச்சின்னா அதை முழுசாகவே எடுத்துக்குங்க. இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க. காஞ்சதை பவுடர் பண்ணி வச்சுக்குங்க. இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, செம்பு பாத்திரங்கள் விளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். செம்பு பாத்திரங்கள் வந்து விளக்கிறதுக்கு நம்ம மெயினாக வந்து என்னென்னா, எலுமிச்சை பழம் தான் ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து விளக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இது நீங்கள் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டபுள் காஸ்ட். நீங்கள் ஒரு மந்த்லிக்கு வந்து ஒரு 120 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி வரும். வாங்குகிற அந்த பாட்டிலுக்கு சேர்த்து தான் நம்ம பே பண்ணுறோம். எந்த ஒரு திங்ஸும் வந்து நமக்கு வந்து பொருளுக்கு மட்டும் காசு கிடையாது, அதில் வரக்கூடிய கவர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து சோப்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு ரொம்ப லாபம் தான். இது வந்து 10 ருபி. 10 ருபின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 4 இல்லை வந்து என்னென்னா மிஞ்சி போனால் 3 இல்லை 4 தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 120 ருபி கிட்டே வாங்குறதுக்கும் ஒரு 40 ருபி இல்லை 30 ருபியில் முடிகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சில ஐட்டங்கள் நம்ம வந்து கடையில் வாங்குவோம். நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வாங்குறது இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டப்பா வந்து ஏற்கனவே வாங்கினது இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது இருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி பார்ட் வந்து தனியாகவும் கடைகளில் விற்கிது அந்த மாதிரி வாங்கி நம்மளே கூட இந்த மாதிரி டப்பா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் பேக்கெட்டில் வாங்குங்க. இந்த மாதிரி டப்பா வாங்கினா டப்பாவுக்கு சேர்த்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கினா நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் கடையில் வாங்கின மிளகாய் தான் இது வந்து கிலோ வந்து நான் வாங்கினதே வந்து 140 ருபி தான். ஒரு கிலோவே வந்து 140 ருபி. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா இல்லை 150 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. டபுள் காஸ்ட் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ லோக்கலில் நீங்கள் வாங்குங்க. கிலோ வந்து உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வெளியில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட கம்மியான ரேட்டில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும். எவ்வளோ எப்படி சவுண்ட் இருக்குது பாருங்கள், கலக்கலன்னு சவுண்ட் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து கடையில் வாங்குறதில்ல, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற பேக்கிங் ஒரு நாளும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்ச இந்த மாதிரி சவுண்டு கூட கேட்காது. அதை நம்ம வந்து நம்ம சீக்கிரம் அது என்னென்னா, இந்த காம்பு பகுதியெலாம் சீக்கிரம் அதில் வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி மிளகாய் மல்லி இதெல்லாம் நம்ம வெளியில் லோக்கலில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி பயன்படுத்துகிறப்போ நமக்கு ரொம்ப நல்லாவும். இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, மந்த்லி நமக்கு வந்து சட்னி தாளிக்கிறோம், அது மாதிரி வந்து சட்னி அரைக்கிறோம், துவையல் அரைக்கிறோம், அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துறதுக்குன்னு தனியாக வந்து 1 கிலோ வந்து வாங்குகிறோன்னா அது நமக்கு ஒரு 3 மாதம் கிட்டே வரும். இப்போ என்னென்னா, வெறும் 140 ரூபா நம்ம 3 மாதத்துக்கு உண்டான மிளகாய் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது, இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கெட் ஐட்டம் வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் வாங்குறீங்கன்னா இதில் வந்து நமக்கு சேவிங்ஸ் பண்ணவே முடியாதுங்க. இதை நீங்கள் வந்து ஹோம்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ மிளகாய் வந்து இப்போ 1 கிலோ நான் வந்து சொன்ன மாதிரி 140 ரூபானா, நீங்கள் வந்து பவுடரை அரைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கூலி அதை சேர்த்து நமக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 160 ரூபா அவ்வளோதான் வரும் நமக்கு. இதை வந்து நம்ம கடையில் வாங்குகிறோன்னா 100 கிராமே நம்ம 40 ரூபா கிட்டே கொடுத்தோன்னா 48 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நம்ம கொடுக்குறோம். 100 கிராமுக்கு 1 கிலோவுக்கு 480 ரூபா கிட்ட போகுது. ஸோ இதுவுமே வந்து என்னன்னா நமக்கு வந்து லாஸ் தான். அதனால அதே மாதிரி மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இன்னும் 100 கிராமே வந்து 95 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து போகும். அப்போது வந்து 1 கிலோ கணக்கு நம்ம கம்பேர் பண்ணுறப்போ 950 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து போகும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாஸ் யூஸ் பண்ணுறீங்க, டொமேட்டோ கிச்சப் வந்து யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பெரிய பாட்டில் வந்து வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை பெரிய பாட்டில் வாங்கிட்டீங்க, அந்த பாட்டில் இருக்குன்னா தூக்கி போடாதீங்க. இதே சாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்லேயும் வருது, பேக்கெட்டில் வருது, அதை வாங்கி கூட நம்ம வந்து ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆளாக இருந்தால் இந்த மாதிரி பாட்டில் வாங்குறத விட இதே பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டில் வந்து வருது, அது வந்து உங்களுக்கு இதை விட ரேட் வந்து கம்மி தான். 30 ருபி 25 ருபி இந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த மாதிரி வாங்கிட்டு கூட பயன்படுத்தலாம்.
இது வந்து ஹோம்மேட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய்பொடி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமே நம்ம ஹோம்மேடாக வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் 100 கிராம் வந்து என்னென்னா நம்ம வாங்குகிற சோம்பு வந்து 30 ரூபா அப்படின்னா அதில் பாதி பவுடர் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு தாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு பவுடருக்குமே கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா இதுக்கு நீங்கள் டபுள் காஸ்ட் கொடுத்து தான் வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதுவுமே உங்களுக்கு வந்து மணி சேவிங்ஸ் தான். அதே மாதிரி இட்லி பொடி தயாரிக்கிறீங்கன்னா அது ஹோம்மேடாக வந்து பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப கம்மி தான். ஆனால் கடையில் வாங்க போனால் 100 கிராம் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இதாகுது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பொடியெல்லாம் நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்த டிப் வந்து இதுதான். இப்போது இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இப்போ வந்து என்னென்னா ஹார்லிக்ஸ் இருக்குது, இப்போ வந்து என்னென்னா காஃபித்தூள் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஈனோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் பாட்டில்ஸில் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வாங்குறதுக்கு நம்ம பாட்டிலில் வாங்கி வச்சோன்னா நமக்கு அதெல்லாமே வந்து கட்டிப்பட்டுரும், வேஸ்ட் ஆகிடும். நம்ம மறந்துட்டோம்னா அது டேட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சா உங்களுக்கு அவ்வளவுமே வேஸ்ட்டு தான். அதுக்கு நீங்கள் வந்து டபுள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறோம், நம்ம எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்து பேக்கெட் நம்ம வந்து. அடுத்து இப்போ இங்கே வச்சுருக்கிறது வந்து கோதுமை. இது வந்து என்னென்னா ரேஷன் கோதுமை தான். எப்படி இருக்குது வந்து பாருங்கள். ஸோ இந்த கோதுமையை வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கோதுமையை வந்து வேக வச்சு நம்ம வந்து உடச்சிட்டோம்னா நம்ம வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு, நீங்கள் வந்து உப்புமா பண்ணுறதுக்கு, கிச்சடி பண்ணுறதுக்கு மல்டி பர்பஸாக அதை யூஸ் பண்ணலாம். மாவு வந்து அரைச்சோன்னா நமக்கு பியூர் கோதுமை மாவு நமக்கு வந்து கிடைக்கும். இது நமக்கு வந்து ஃப்ரீங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோன்னா நம்ம கழுவி காய வைக்கணும். அதை நம்ம செஞ்சுட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல சுத்தமான நமக்கு வந்து கோதுமை மாவு கிடைக்கும். நீங்கள் அரைக்கிற ஒரு மணி மட்டும்தான் உங்களுக்கு அங்கே செலவு பண்ணுறீங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து மணி வந்து சேவிங்ஸ் நீங்கள் பண்ண முடியும். இதே மாதிரி வந்து ரேஷன் அரிசியை வந்து என்னெல்லாம் நம்ம வந்து இட்லி வந்து போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கடை அரிசி போடுறீங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி பாதிக்கு பாதி அப்படி மிக்ஸ் பண்ணி வந்து போடுறதுனாலையும் உங்களுக்கு வந்து மணி சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். இது வந்து நான் இதுவுமே வந்து என்னென்னா நான் ஃபாலோ பண்ணுறது தான். இப்போ இது வந்து கடையில் வாங்கினது, இது வந்து என்னென்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி உடன் இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்க போனால் டபுள் காஸ்ட்டு, அந்த வுட்டுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க. இதே நம்ம வந்து இப்போது மரம் அறுப்பாங்க இல்லையா, அந்த கடைங்களில் நம்ம வந்து கேட்டோன்னா ஒரு பீஸ் நம்ம வந்து என்னென்னா நல்லா வந்து மாமரத்து பலகை இதெல்லாம் வந்து என்னென்னா சமையலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இப்போ இங்கே வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸஸ் தான். இதையே இதையும் காட்டுறீங்க மணி சேவிங்ஸ் இங்கே நினைக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாங்குகிற மல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்ம வச்சாலுமே நமக்கு வந்து அழுகிதான் வந்து போகும். ஆனால் இந்த மாதிரி டபாக்களில் வந்து வைக்கிறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை நான் பயன்படுத்துகிற மெத்தடு தான் இது. ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரி டப்பாக்களை வந்து என்னென்னா நம்ம வந்து வேஸ்ட்டு தூக்கி போடுறத விட அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேணால் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த டப்பாவை பார்த்திங்கன்னா இஞ்சி இதெல்லாம் வந்து வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மேலே வந்து நம்ம வேணால் ஒரு கிளாத் வந்து வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணாத நீங்கள் வந்து காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இது இஞ்சி வைக்கிறீங்கன்னா சுற்றிட்டு வைக்கலாம். மல்லித்தலை இந்த மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகாவெல்லாம் காம்பு கிள்ளிட்டு நம்ம இந்த மாதிரி டப்பாவில் வச்சோன்னா ஒரு மாதம் ஆனாலும் வீணாகாது. ஸோ இதனால் நமக்கு வந்து மணி சேவிங்ஸ் தான். ஏன்னா நம்ம வாங்கி வைக்கிறோம், அழுகுது, தூக்கி கொட்டுவோம், திரும்ப வாங்குவோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து வத்தல். இந்த மாதிரி வந்து வத்தல் ஐட்டம்லாம் நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு உங்களுக்கு எந்த மாதிரி வத்தல் பிடிக்குமோ அதெல்லாம் ஹோம்மேடாக வந்து ரெடிமேட் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி வத்தல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூ மச் காஸ்ட் தான் வந்து விற்கிறாங்க. இதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு கூட தான். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இது வந்து இந்த வீட்டில் ரெடி பண்ணுறதுனால இது 2 வருஷம் ஆனாலும் வீணாகாது. நமக்கு வந்து இதுவுமே நமக்கு வந்து மணி சேவிங்ஸ் தான். மணி சேவிங்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜருங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து டைம் சேவிங் கூட இந்த மெத்தடு. இதனால் நமக்கு வந்து கேஸுமே நமக்கு வந்து சேவ் ஆகும். மூணுமே இந்த மெத்தடு பயன்படுத்துறதுனால நமக்கு ரொம்ப லாபம். இது வந்து 10 லிட்டர் குக்கருக்கு உள்ளது. இது வந்து 3 அடுக்கு வரும். இதில் நம்ம வந்து என்னென்ன காய்கறி வேக வைக்கணுமோ எல்லாத்தையும் வந்து அட் த டைம் வந்து வச்சுக்கலாம். இது வந்து 5 லிட்டருக்கு வந்து உள்ளது. பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி வந்து நம்ம பருப்பு வைக்கிறதுனால இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு. இல்லை ரைஸ் வைக்கலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது காய்கறிக்கு வேக வைக்கணும்னா வேக வைக்கலாம்.
இதை நமக்கு வந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு டைம் சேவிங்ஸும் ஆகும், கேஸ் வந்து மிச்சமாகும். இதனால் உங்களுக்கு வந்து மணி சேவிங் தான் கேஸ் மிச்சமாகிறதுனால. ஏன்னா நீங்கள் இப்போ காய் வேக வைக்கணும், பருப்பு வைக்கணும், இல்லை வந்து என்னென்னா ஏதாவது வந்து இப்போ உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்க, இப்போ ஸ்வீட் பண்ணுறீங்க, பாயசம் பண்ணுறோம், ஜவ்வரிசி வேக வைக்கிறோன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு தடவை குக்கர் வைக்கணும். அதே நேரத்தில் வந்து என்னென்னா அது டைம் வேறு இழுக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தோன்னா இப்போ இதில் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பருப்பு வைக்கிறோன்னா கூட வந்து உருளைக்கிழங்கை சேர்த்து போட்டு இதில் வந்து ஜவ்வரிசி வச்சிடலாம். இதில் நீங்கள் வேறு ஏதாவது காய் வந்து அதாவது அவியலுக்கு இந்த மாதிரி மல்டிபர்பஸாக நிறைய வேக வைக்கிறோன்னா அது எல்லாத்தையுமே பல்காக அந்த ஒரு இதுலேயே வந்து நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி தான் இது வந்து 5 லிட்டர் குக்கருக்கு உள்ளது. இதை வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு கேஸும் மிச்சம், மணியும் வந்து மிச்சம். அடுத்து வந்து என்னென்னா ஊறுகாய். ஊறுகாவெல்லாம் காட்டுறீங்களே, இதில் என்ன நமக்கு வந்து சேவிங்ஸ் நினைக்க வேணாம். ஊறுகாய் வந்து ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுங்கள். நம்ம வந்து கடையில் நீங்கள் வாங்குறது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் தான், அது குறிப்பிட்ட டேட் நீங்கள் பயன்படுத்தணும், இல்லைனா வந்து வேஸ்ட்டானால் நீங்கள் தூக்கி போடுவீங்க. இப்போது நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் பல்காக நிறையா ரெடி பண்ணி வைக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் பெரிய பாட்டில் ஊறுகாய் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபானாலும் அது அப்படியே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுவீங்க, டேட் எக்ஸ்பயர் ஆகும், தூக்கி டப்பாவோட போடுவீங்க, குப்பையில் தான் போடணும் இல்லையா. அதுக்கு இப்போ லெமன் இருக்கட்டும், இல்லை மாங்காவாக இருக்கட்டும், இல்லை வந்து நெல்லிக்காய், எந்த விதமான ஊறுகாவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் 2 எலுமிச்சைப்பழம் எடுத்தாலுமே போதும், உங்களுக்கு தேவையான அளவு ஊறுகாவை ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு நிறையா வந்து மணி சேவிங் ஆகும். நான் இன்றைக்கி சொன்ன மணி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் வந்து ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து வரும். கிச்சனில் நம்ம வந்து வேலையை வந்து எவ்வளோ டைம் சேவிங்ஸாக வந்து செய்யலாம், அதே மாதிரி வந்து பொருட்கள்லேருந்து வீணாக்காமல் எந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதே மாதிரி பூஜா டிப்ஸ், இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து பார்க்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.